ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, சேம்பு கிழங்கு குழம்பு செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து குக்கரில் வந்து கழுவிட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து என் பசங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க உரிச்சிட்ருக்காங்க. அவங்க உரிக்கிட்டோம், இப்போ நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, கடலை எண்ணெய், வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கடுகு, சீரகம் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு, தக்காளி, புளி, எலுமிச்சை அளவு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சேப்பக்கிழங்கு உரித்து நசுக்கி அது ஒரு வழி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சமைச்சு தான் ஆகணும். வாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 கரண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பும் வெந்தயம்லாம் போட்டுருங்க. பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு கூட விடுங்க. கூடவே வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். கல் உப்பு தான் நல்லது, சால்ட்டு எதுக்கும் மோஸ்ட்லி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இதோடு வந்து நம்ம கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி இருக்குது, அதை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருங்காயம் மோஸ்ட்லி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் அந்த தக்காளியும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நல்லா இது சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலரி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே செய்ய தெரியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால வந்து இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய சாப்பிடுங்க. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் மோஸ்ட்லி வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இது கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம்லாம், தேமல் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குங்க. திடீர்னு வந்து எப்போயாவது ஒரு முறை கொடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு வந்து அது செட் ஆகிறது இல்லை. எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அது வந்து செட் ஆகிடும். அதனால் வந்து இது கொடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், மிளகாய், தனியா எல்லாமே மிக்ஸ் ஆனது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கிழங்கு ஆட் பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து அது ரொம்ப குழஞ்சிருக்கு, நல்லா நசுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இப்போ ஆட் பண்ணால் அது இன்னும் குழைய ஆரம்பிச்சிடும். சரி, அதனால் வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் உரிக்கும் போது நல்லா வந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் கூட, ஆனால் அது ரொம்பவே நல்லா குழஞ்சிருக்குறதுனால நான் இன்னும் ஒரு கொதி வரட்டும். அடுத்த ஸ்டேஜில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாங்க. நல்லா தான் உரிச்சிருக்காங்க, ஆனாலும் அவங்க போட்டு நல்லா குழந்தைங்களுக்கு கையில் எது கிடைச்சாலும் நசுக்கிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அது விளையாட்டு பொருளாக பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா குழஞ்சிட்ருக்கு. ஆட் பண்ணி கலரி விடுங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரை கூட பண்ணலாங்க. சேப்பக்கிழங்கு வந்து ஃப்ரை கூட பண்ணலாம் வேக வச்சு. நான் இப்போ வந்து நான் குழம்பா செஞ்சுருக்கேன். நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க, அதனால் வந்து நீங்களும் இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் சமையலில் அடிக்கடிக்கு. இதை அடிக்கடி கலரி விடுங்க, ஏன்னா நம்ம வேக வச்சு ஆட் பண்ணதுனால சீக்கிரம் வந்து அடியில் போயிட்டு பிடிக்க ஆரம்பிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராகவே பார்த்து பார்த்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் தேங்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் தான் கொதிச்சதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, மேலே தேங்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
இது தோசை, சாதம், ராகி களி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதை இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி.